மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மோட்டோ தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா மோட்டோ E7 பவர் அப்படிங்கிற பேர்ல அண்டர் 10K ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல மொபைல் தானா, வாங்கலாமா வேணாமா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக்கோடா சேனல். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்தவித டெக்ஸ்சரும் இல்லாமல் ஒரு பிளெயினான டிசைனில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டோ லோகோவோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டியல் கேமரா செட்டப் இந்த மொபைலில் இருக்குது. அண்ட் கூடுதல் அட்வான்டேஜாக இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் பட்டனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே தான், இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒரு டியல் கேமரா செட்டப் இருக்குது. 13 MP பிரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ அப்படிங்கிற ஒரு டியல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஒரு டீசெண்டான கேமரா பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நமக்கு கொடுக்கல, அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு 10W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டைப் சியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள இங்கே நமக்கு மீடியா டெக்கோட ஹீலியோ G25 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான், இருந்தாலும் நமக்கு மீடியா டெக்கோட ஹீலியோ G35 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்க முடியும், மற்றபடி பெரிய அளவுக்குலாம் இந்த மொபைலை நம்ம பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா Android 10 கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு IP52 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணி லைட்டாக படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மொபைல் டேமேஜ் எதுவும் ஆகாது. மற்றபடி நீங்கள் தண்ணி உள்ளம் போட்டு எடுக்கக்கூடாது, மொபைல் அவ்வளோதான் காலியாகிடும். அண்ட் ஃபைனலி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜோட 8300 ரூபாய்க்கும் 2GB RAM ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜோட 7500 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு மெமரி பத்தலனா நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் மெமரி கார்டு போட்டு. பட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மெமரி கார்டுக்கான டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுக்கல, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மெமரி கார்டு அப்படி தான் போட முடியும், அப்படி இல்லைனா 2 SIM போட்டுக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கக்குள்ள நமக்கு வேறு ஒரு மொபைல் ஃபோனோட ஞாபகம் வரும். எந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட In1B அப்படிங்கிற மொபைல் தான். அந்த மொபைலுமே நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 4GB RAM 13+2 MP ஒரு கேமரா செட்டப், 5000 mAh பேட்டரி எல்லாமே அந்த மொபைலையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மொபைலில் நமக்கு டிஃபர் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் In1B பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியா டெக்கோட ஹீலியோ G35 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மோட்டோ E7 பவர் மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு G25 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை விட 300 ரூபா கூடவே இந்த மொபைலில் நமக்கு வச்சுருக்காங்க. ஆமாங்க, மைக்ரோமேக்ஸ் In1B பார்த்தீங்கன்னா நமக்கு 8000 4GB RAM சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு மைக்ரோமேக்ஸ் In1B மொபைலே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த மோட்டோ E7 பவர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு 300 ரூபா தான் கூட வச்சுருக்காங்க. ஸோ மோட்டோவில் கம்மியான ப்ரைஸில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் மோட்டோ ஃபேன்ஸுக்கு. மற்றபடி மைக்ரோமேக்ஸோட In1B மொபைலே பெட்டர் தாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த மோட்டோ E7 பவர் மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.